அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வருகிறார். அந்த அவைக்கு வந்த உடனே இன்னொருத்தரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார், அதிகமாக புகழ்ந்து பேசுகிறார். அப்போ சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்முடைய சகோதரருடைய கழுத்தை அறுத்து விட்டீர், உம்முடைய சகோதரருடைய கழுத்தை அறுத்து விட்டீர் அப்படின்னு மூன்று முறை சொல்கிறாங்க, சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருத்தரை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால், இந்த மனிதரை பற்றி நான் இவ்வாறு அறிந்திருக்கின்றேன், அல்லாவே முழுவதும் அறிந்தவன் அப்படின்னு சொல்லுங்க என்று சொல்லி தருகிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், இன்றைக்கி நம்ம பொது வாழ்க்கையில் பல இடங்களில் பார்க்குறோம், சில பேர் பார்த்திங்கன்னா தகுதிக்கு மீறி என்ன செய்வாங்கன்னா ஓவராக புகழ்ந்துருவாங்க. அது மிக மிக தவறான ஒரு செயல், நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கி அப்படி தான் ஒரு நண்பரை பார்க்க போகும்போது சொன்னார், நீங்கள் தாங்க ரொம்ப பெரிய கொடை வள்ளல், நீங்கள் இல்லைன்னு வச்சுக்காங்களேன் இந்த காரியம் நடந்தே இருக்காது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி சொல்வதன் மூலமாக இவருக்கு சில லாபங்கள் கிடைக்கலாம், சில நன்மைகள் கிடைக்கலாம், அவரால் கிடைக்கக்கூடிய சில ஆதாயங்கள் கிடைக்கலாம். ஆனால் அந்த யாரை இவர் புகழ்கின்றாரோ அவரை நாசத்தில் அழித்து விடுகிறார். ஏன்னா புகழ் என்பது ஒரு போதைங்க, அதாவது மது குடித்த போதை கூட சில நேரத்திலே அதிலிருந்து மனிதன் தெளிந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒருவன் புகழ் போதைக்கு அடிமையாகிவிட்டால் அவன் வாழ்நாள் முழுவதும் அதிலிருந்து வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வியாதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் இன்னொரு இடத்துல சுட்டி காமிக்கிறாங்க, ஒருத்தர் புகழ்கின்ற பொழுது உங்களை யாராவது புகழ்ந்தால் அவருடைய முகத்திலே மண்ணை வாரி வீசுங்கள் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஒரு கடினமான வார்த்தை பாருங்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான வார்த்தை தான் சொல்லுவாங்க பல நேரங்களிலும். இதுபோன்ற கடுமையான வார்த்தைகள் எப்போவா தான் என்ன செய்வாங்கன்னா பயன்படுத்துவாங்க. இன்னொரு இடத்துல இப்படி சுட்டி காமிக்கிறாங்க, தகுதி இல்லாதவர் புகழப்படுகின்ற பொழுது அல்லாஹ் கோபப்படுகின்றான், அல்லாஹ்வுடைய அரசு நடுங்குகிறது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கி நம்ம பொது வாழ்க்கையில் பார்க்குறோம், பல இடங்களில் வந்து தகுதி இல்லாதவங்க அதிகமாக புகழப்படுவதை பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி புகழ்ந்தாங்கன்னா அதுக்கு என்ன பொருள், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ யார் வந்து மார்க்கத்தை புறக்கணிக்கின்றாரோ, யார் இறை சட்டங்களை மீறுகின்றாரோ, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக நடக்கின்றாரோ அவர் புகழப்படுகின்றார், அவர் கண்ணியப்படுத்தப்படுகின்றார், அவர் மேன்மைப்படுத்தப்படுகிறார் அப்படின்னா அல்லாஹ் கோபப்படாமல் எப்படி இருப்பான், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்காமல் எப்படி இருக்கும், நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அல்லாஹ் ஒருத்தன் மீது கோபப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மீது கருணை இறங்குமா அல்லது வேதனை இறங்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, அப்படி சொல்வதனால் நம்ம என்ன நிலைக்கு ஆளாகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று யார் அப்படி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வின் மீது நேசம் இல்லை, அவனுடைய தூதர் மீது நேசம் இல்லை, அவனுடைய மார்க்கத்தின் மீது நேசம் இல்லை. அப்போ யாருக்கு இறைவன் மீது நேசம் இல்லையோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தகுதி இல்லாதவங்கலாம் என்ன செய்வாங்க, புகழ்வாங்க, தூதி பாடுவாங்க. ஆக இது மிக மிக வன்மையான கண்டிக்கத்தக்க செயல், இதை கூடாது என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுறுத்தியிருக்கின்றார்கள், அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒருத்தரை பற்றி நம்ம புகழணும் அப்படின்னு சொன்னால், இன்னாரை பற்றி நான் இப்படி அறிந்திருக்கின்றேன், அல்லாவே முழுவதும் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கணுமா, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தருகின்ற வழி. இன்னொரு இடத்துல எப்படி விளக்குறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை பற்றியே நீங்கள் வந்து இவர் வந்து இறைநேசர், இவர் வந்து சொர்க்கத்துக்கு போவார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம், சர்வசாதாரணமாக புலங்குற அவர் மாதிரி ஒரு சிறப்பான ஆள் இல்லவே இல்லைங்க, கண்டிப்பாக அவர் சொர்க்கந்தாங்க போவார் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் நீங்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யாருடைய வாழ்க்கையும் நாம் வந்து எடை போட்டு விட முடியாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பயபக்தி உள்ள ஒரு பேடுதலானவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய இறுதி மூச்சு வரை அப்படி இருப்பாரா அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஏன்னா வாழ்க்கை என்பதே ஒரு சோதனை தானே. இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலே மோசமானவர்களாக மாறி விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே யாரை பற்றியும் இவர் வந்து இறைநேசர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. ரெண்டாவது ஒன்று இல்லை ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, சொர்க்கத்துக்கு அனுப்புறது என்பது யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது.
அப்போ அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நம்ம தலையிடும், இன்னார் சொர்க்கம் போவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆக அன்புக்குரியவர்களே, யாரை பார்த்தும் இவர் இறைநேச செல்வர், இவர் வந்து சொர்க்கவாசி அப்படிங்கிறத என்ன செய்யக்கூடாது, நாம் சொல்லக்கூடாது. இப்படி சொல்வதன் மூலமாக இறைவனுடைய கோபத்திற்கு நாம் இலக்காக நேரிடும். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் புகழுகின்ற பொழுது நடுநிலையோடு புகழ வேண்டும். அதுதான் அவங்களுக்கும் பொருத்தமானது, நமக்கும் பொருத்தமானது. எல்லாம் இல்லை அல்லாஹ் சுபானதல்லா அல்லாவை அதிகமாக புகழக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக, இறைவனை நேசிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக, இறை தூதரை மதிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக, நம்முடைய இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்